குழந்தைகளை உருவாக்குகிறது லட்சியவாதியாக சொல்லியிருக்காங்க. குடும்பம் குண்டு செட்டிக்குள்ள குதிரை போட்டதாக கற்று கொடுக்கும். சமூகம் பரந்த களத்திலே நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்கிற கருத்தினை சொல்லி முடித்திருக்கிறார். இப்ப தொகுப்புரையில் அவர் இரண்டு அணியும் தன்னுடைய தலைப்பினை தற்காத்து மிக சிறப்பாக பேசி முடிச்சிருக்கிறார். இப்ப தொகுத்து சொல்ல போறாங்க தொகுப்புரை தலைவர் ரெண்டு பேர் அணியினுடைய தலைவர். புதிய கருத்துக்களை பேசக்கூடாது, சொன்ன கருத்துக்களை நீங்கள் தொகுத்து சொல்லணும். மூன்றிலிருந்து ஐந்து நிமிடத்திற்குள் சொல்லி முடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. யார் தொடங்கினாங்களோ அவங்களே முடிக்கிறது நம்ம சிங்கப்பூர் பட்டிமன்றத்தினுடைய மரபு சார்ந்த ஒன்று. அந்த வகையில் ராம்குமார் வாதே. குடும்பம் சிறகாய் மட்டுமே இருக்கிறது, சமூகம் வானமாய் இருந்து உங்களுக்கு பறக்க சொல் வாய்ப்பளிக்கிறது என்பதுதான் எங்கள் அணியின் வாதம். அடுத்தது, அடுத்தவரின் லட்சியம் தன் லட்சியமாக ஏற்றுக்கொள்வது குடும்பம். அது குடும்பம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். ஒருவரின் லட்சியத்திற்கு உதவும் போது உதவுகின்றவரின் லட்சியமும் சேர்ந்து வெற்றி பெறும் என்றால் அதுதான் சமூகம் தருகிறது. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த உடனே நான் இந்த இந்தியாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோகலேவிடம் போய் கேட்கிறார். கோகலே இந்த ஊரை போய் பார்த்துட்டு வா முதல்ல, அப்புறமா நீ செய்யலாம் அப்படின்ன உடனே போய் பார்த்துட்டு வந்து சொல்ற, மதத்தினால் பிரிந்து கிடக்கிறது இந்த சமுதாயம், நான் மதத்தினால் இவர்களை ஒன்று சேர்த்தால் தான் சுதந்திரத்திற்கு போராட முடியும் என்று சொல்லி தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை பிரார்த்தனை கூட்டமாக மாற்றி சுதந்திரம் வாங்கி தந்தார் ஒரு லட்சியவாதி என்றால் அந்த இடத்தில் கோகலேவும் ஜெயித்தார் காந்தியும் ஜெயித்தார் என்று தான் வரலார். அப்போ லட்சியவாதிகளை சமூகம் தான் உருவாக்குகிறது. அந்த பிரார்த்தனை பாடலிலே கூட தான் சார்ந்திருந்த மதத்தினுடைய பாடலே மட்டுமில்லை. அழகா, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சந்நிதி தே பகவான் ரகுபதி ராகவ ராஜாராம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சொல்லு சொல்லு. அப்படி லட்சியவாதிகள் ஒருவரை உருவாக்கும் பொழுது உருவாக்குறவரும் சேர்ந்து வளரணும். அப்படிதான் ரஜினி கமல் வளர்ந்தாங்க. ஆனா வளர்த்த பாலச்சந்திரன் வளர்ந்தார் என்பதுதான் எங்கள் அணியின் பாடம். அனுபவ பாடல்ல ராஜேஷ் சொன்னார், எல்லா கஷ்டம் தானே கொடுக்குது சமூகம். ஆமா, பஞ்சமத்தை விரித்து வைத்து நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்தால் லட்சாதிபதி ஆகலாம் இல்லையா லட்சியவாதி ஆகலாம் சொல்றது இல்லை. ஆனால் லட்சியவாதியாக வந்த ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஏதோ ஒன்றை பார்த்து அத்தினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆம்போர் காட்டினில் பொங்கிலே வைத்தேன் நான் பாருங்க பாரதி. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கக்கூடிய அநீதிகளையும் அசிங்கங்களையும் எதிர்த்து போராடி எவன் வருகிறானோ அவன் தான் லட்சியவாதி. அவனுக்கு இந்த சமுதாயம் உதவி புரிகிறது என்பதுதான் எங்கள் அணியின் வா. இன்னொன்று, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மிக் குடும்பத்தில் கொடுக்குற மிகப்பெரிய டாஸ்க் என்னங்க, பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு நீ எப்படியாவது மாமா பையனோட ஒரு மார்க் கூட வாங்கிடும், நீ வாங்குற 90 மார்க்கை விட பெரியமா பொண்ணு ஒரு மார்க் கம்மியா வாங்கும், இது ஒரு லட்சியம். அதாவது சுயநலம் மிக்க ஒரு லட்சியத்தை வளர்ப்பது குடும்பத்தின் போக்கு, ஆனால் சமூகம் அப்படி இல்லை. அதுக்குதான் அழகா கலீல் ஜிப்ரான் அவர்கள் வழிகள் ரொம்ப அழகா இருக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களுடையவர் அல்ல, அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்களே தவிர உங்கள் மூலமாக அல்ல. அவர்களுக்கென்று சுய சிந்தனை உண்டு. அவர்கள் உடல்களை வேண்டுமானால் நீங்கள் சிறை செய்யலாம், ஆனால் அவர்களது ஆன்மாக்களை அல்ல. கனவிலும் நுழைய முடியாத இடத்தில் அவர்கள் ஆன்மாக்கள் வசிக்கின்றனர். உங்கள் கனவுகளாக அவர்களை மாற்றாதீர்கள், அவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று கலீல் ஜிப்ரான் சொன்னார் என்றால், இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் தான் என்ன நினைக்கிறோமோ அதை தான் மகனும் மகளும் படிக்கணும்ன்ற ஒரு அவல நிலை இருக்கா இல்லையா? இப்படி சொல்றேன், லட்சியவாதியை உருவாக்க பெரிதும் துணை புரியாத குடும்பத்தை பத்தியே இவ்வளவு கெத்தா வாய்ப்பு கொடுத்த சமுதாயத்தை மறந்து உண்மை மாதிரியே எதிரணி பேசும்போது
பிறந்த உடனே அப்பாவோட இவனை இன்ஜினியர் ஆகணும், அம்மா இவனை டாக்டர் ஆகணும், சித்தி இவனை ஆர்கிடெக்ட் ஆகணும், இப்படி ஒவ்வொருத்தரோட கற்பனையை சுமந்துகிட்டு நம்ம படிச்ச நினைச்சதை சொல்லவும் முடியாம சொல்லாமல இருக்க முடியாம ஏதோ படிச்சு 4 மார்க் நல்ல மார்க் வாங்கினா உடனே பெரியமா வீட்டு பத்து வீட்டு பெரியமா பையனோட கம்பாரிசன், மாடி வீட்டு மாமா பொண்ணோட கம்பாரிசன், இப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலையும் கம்பேர் பண்ணி நம்மளை பொறாம குணத்தை வளர்த்த விட்டு என்னடா பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு வீட்டுல உட்காந்து யோசிச்சா, இப்படி வீட்லயே உட்காந்தா நீ தண்டசோறு சாப்பிடுவேன், தண்டசோறுன்னு சொல்லி சாப்பாடு போடும்போது அதுல சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையும் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு உள்ள இறங்கி சமுதாயத்திலிருந்து யாரோ ஒரு நாலு பேர் நல்லவங்க வந்து பேச்சாளர் மன்றம் துவங்கி உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு திருக்குறள் விழா, ஔவையார் விழா, பாரதியார் விழான்னு ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சி தெரியாத ராமங்களை உட்க வச்சு அதுல பங்கெடுத்துக்கிட்டு பண்ற ப்ராஜெக்ட்ல 10 ப்ராஜெக்ட்ல 8 பெஸ்ட் ஸ்பீக்கர் வாங்கி சொல்லலாம் தான் 10 ப்ராஜெக்ட் எவாலுவேட் பண்ணதுல 8 பெஸ்ட் எவாலுவேட் வாங்க ராம்குமார் பயிற்சியாளர் மன்றத்தில் சேர்ந்த 6 மாசத்துல 100 பேர் இருக்கிற பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய சரவெடி சந்திரலேகா, இவங்களை எல்லாம் உருவாக்கின சமுதாயத்துல இருந்து வர லட்சியவாதிகள் நாங்க, எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கும் யார் ஆப்பனண்டி மமுல் பேபிஸ் சமுதாயத்தை நீங்க வில்லனா தானே பாத்துருக்கீங்க, ஹீரோவா பார்த்தது இல்லையே, இனி பாப்பீங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இதை நோக்கி தெரிகின்றது.